சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டார. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல, அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊரு புதுசுப்பா. இத அப்பவே சொல்லப்படாதா? சுத்த முத்தம் பா, இத புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் வாங்கி கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தம் பார், இதான் போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம எனக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க? உங்களுக்கு புடுப்பிரியே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல் சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க, இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க. இத புடி மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தருக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வரங்க, நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. இங்க பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூற மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? ஏய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்ச? இருக்கிற இடத்த நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண, இந்த நேரத்துல கூற மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். ஆய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காகத்தான் கொடி ஏத்தினேன். யாருமே எந்த ஊர் மைனரு நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏட்டினாலே? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சு வாங்குறேன். சின்ன பண்ண கும்பிடுற. இது பிடிங்க ஜி, கழுத காலையே அசிங்கப்படுத்திட்டானே. எழுந்துடுறா, எழுந்துடுறா. டேய், இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது வந்து வாங்கடா. பட்ட பைய படாத பாடுபடுத்திட்டான், தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. புரியாத விடிஞ்சிடுச்ச. வீட்டுல போய் விளக்கு போடுது. சீ, குடிக்காத. சின்ன பொண்ணு, உங்க தகுதிக்கு இது தகாது. எது இப்ப ஏன் கால விழுந்த மாதிரி வேற யார் காலையுமே விழுந்தாதீங்க. வர்ற போங்கடா. உன் கால நான் விழுந்தனா? வேணுண்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண, இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க. காத்து கருப்பு அடிச்சிட்டு போங்க. அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணா, பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க? என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு, அவங்கிட்ட கொடுத்தனுப்பு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா, அவன் தின்றுமான். அது என்னமோ தெரியல சொல்லணும். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான் தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்ருச்சு. சொல்லணும் எதுக்கு? இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடுவா. இதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானும் ஆடினேன். நீயே சொல்லு, நீ தான் ஆடினேன். ஆனா எனக்கு கிருகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு?
இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே. அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமா தானே? நீ போய் உள்ளு, கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறது பாவம். நான் சொன்ன அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கூலி அடக்க சொல்லு. சரிங்க மன்னரே, ஜனங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அலந்துரு. சரிங்க, அடுத்து சொல்றா மூட்டைய மாத்தி எடுத்து வந்துட போறான். ஐயா சொன்னாரு தனியா ஒரு மூட்டை. அத இதனை காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல. அபத்து குடுற என்ன சொல்றது? இந்த மூட்டை கணக்கில் அடிக்க வச்சிருக்கு, ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், வெளியே போயிருங்க. சொல்றது காலை விடல, வெளியில போங்கடா நாய்களா. எங்களுக்கு சேர வேண்டிய நல்ல, வாங்க போக மாட்டோம். வாங்காம போக மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க. ஏய் கதிர்வேல், இவங்க மேல விடுறா. அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற, எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்லை மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம், ஏற்கனவே 9 பேரை வெட்டியிருக்கா, எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்லயா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. எப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும்? எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பியை பார்த்து சொல்லிட்டு வரேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்ற? நான் சொல்றதா நல்லா இருக்கும் சொல்லு. நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன், நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? போட்ட பாக்கு. என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன், உள்ளிக்கோட்டை சொரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாலோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேக்குற நேரமாடா இது, போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல். நிலாக்கா இது நேரம், நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். நான் ரெடி. கதவு போட்டுட்டா? சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல.
கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதான்னு தெரியல. யோ இல்லையா, யார் யானே? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா, எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யார் யானே? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ளி குதிச்சிட்டேன். ஆனா போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சா அடிப்பா, நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா, என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா வந்துரு போலீஸே, வா. நான் கேக்குமா?